டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிரசாயினி ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களிடம் கருத்து கூறப்பட உள்ளதா? அரசாங்கத்தின் கொள்கையை பெற்றவுடன் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களிடம் கருத்து கூறலை நடத்த உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதா? இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்டுள்ள விலை அதிகரிப்பிற்கான திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் கொள்கையை அண்மையில் கேட்டறிந்ததாக ஆணைக்குழு தலைவர் ஞானகர் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நேர்மின் பற்றாக்குறையால் அதிக எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் ஒரு அளவு மின்சாரத்திற்கான செலவு அதிகரித்துள்ளது. இலங்கை மின்சார சபை ஒரு அளவு மின்சாரத்திற்கு 53 ரூபாயை செலவழித்த போதிலும் நுகர்வோர் ஒருவருக்கு 16 ரூபாயை அறவிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் கடந்த 8 வருடங்களாக மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஞானகர் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. எனினும் மின்சார கட்டணத்தை திருத்தும் காலப்பகுதி குறித்து மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அருகிலுள்ள பாடசாலையில் கடமையாற்ற ஆசிரியர்கள் விடுத்த கோரிக்கைக்கு கல்வி அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அதிபர் ஆசிரியர்களுக்கு அருகிலுள்ள பாடசாலைகளில் நியமனங்களை வழங்குவது சிறந்த யோசனையாகும் எனினும் அதனை நடைமுறைப்படுத்துவதாயின் தீர்க்கமானதொரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போதுள்ள எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு தமக்கு அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு நியமனத்தை மாற்றித்தருமாறு அதிபர் மற்றும் ஆசிரியர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளமை உண்மையில் சிறந்ததொரு யோசனையாகும். எவ்வாறு இருப்பினும் அதிபர் ஆசிரியர்களுக்கு மாத்திரம் அதனை செயற்படுத்த முடியாது. மாணவர்களும் இந்த திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட வேண்டும். எனவே இது இலக்குவாக நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய விடயமல்ல. காரணம், நாட்டில் சுமார் 45 லட்சம் மாணவர்களும் 245,000 ஆசிரியர்களும் உள்ளனர். இவர்கள் எல்லோரும் சமமான வகையில் இது குறித்து தீர்மானத்தை எடுக்க வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கோரிக்கையை நான் நிராகரிக்கவில்லை. நாட்டில் 10,155 பாடசாலைகள் உள்ளன. இவற்றில் 2 பாடசாலைகளில் 1 மாணவர் மாத்திரம் உள்ளார். அது மாத்திரமன்றி 50 குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகள், 100, 200, 500, 1000 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின பல பாடசாலைகள் உள்ளன. இந்த வகைப்படுத்தல்களின் அடிப்படையிலேயே குறித்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து நிதியையும் குறைத்து அவரை பதவி விலக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வில்கம தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து நிதியையும் குறைத்து அவரை பதவி விலக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வில்கம தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மகிந்தயாப்ப அபிவர்த்தனருக்கு அளித்துள்ள கடிதத்தில் அவர் தனது நிலைப்பாட்டை அறியப்படுத்தியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அரச தலைவராக செயற்படும் இறுதி தருணம் வரை அரசாங்கத்தின் எந்தவித செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என குமார வில்கம தெரிவித்தார்.
நம்பிக்கையில்லா பிரேரணையிலோ அல்லது இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் கொண்டுவரப்படவுள்ள யோசனையிலோ தாம் கையொப்பமிடவில்லை எனவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த எந்த யோசனைகளுக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியிலிருந்து நீக்கி நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற நாடாளுமன்றத்தினால் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய 7 நடவடிக்கைகள் குறித்து குமார வெல்கம பரிந்துரைத்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி துறக்கும் வரை போராட்டம் தொடரும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக நேற்று நாடு முழுவதும் முன்னெடுத்த போராட்டம் வெற்றியடைந்துள்ளதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நேற்று வேலைநிறுத்தம் மேற்கொள்ளுமாறு நாமது உடன்பிறப்புகளான தோட்ட தொழிலாளர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தோம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கோரிக்கைக்கு செவிசாய்த்த தோட்ட தொழிலாளர்கள் முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஏனையூருக்கு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் பதவி துறக்கும் வரை எமது போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என பழனி திகாம்பரம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மலையகம் முழுவதும் தோட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டனர் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதிநிதி செயலாளர் சோவண்ணா ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக நாடு தழுவிய ரீதியில் இடம்பெற்ற ஹர்த்தால் போராட்டத்திற்கு மலையகத்தை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தோட்ட தொழிலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிலர் தோட்ட தொழிலாளர்களை பிழையாக வழிநடத்தி இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்ய பார்த்தார்கள். குறிப்பாக கருப்பு பட்டி அணிந்து கொண்டு தோட்ட தொழிலாளர்களை வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இருந்தாலும் தோட்ட தொழிலாளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டினுடைய அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மலையகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டு இன்று நாடு தழுவிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு அவர்கள் முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இன்று எல்லா மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஜாழ்பாணம் சடலிப்பாய் சந்தை பகுதியில் நேற்றிரவு விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளதா? ஜாழ்பாணம் சடலிப்பாய் சந்தை பகுதியில் நேற்றிரவு டிப்பர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளதா? நேற்றிரவு 11 மணியளவில் மாணிப்பாயிலிருந்து சடலிப்பாய் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த 28 வயதுடைய இளைஞன் சடலிப்பாய் சந்தையை கடக்க முற்பட்ட வேளை சங்கான பகுதியில் இருந்து வந்த டிப்பர் வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியதா? இந்நிலையில் குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞன் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாணிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த விபத்து சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஜாலில் இளைஞர்களை அச்சுறுத்தி படம் மற்றும் அலைபேசிகளை அபகரித்த கும்பலை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். ஜாழ்ப்பாணம் மாநகரில் ஒவ்வொரு 4 சம்பவங்களில் இளைஞர்களை அச்சுறுத்தி பணம் மற்றும் அலைபேசிகளை அபகரித்த கும்பலை சேர்ந்த இருவர் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் இளைஞர் ஒருவரிடம் 6000 ரூபாய் பணம் மற்றும் அலைபேசியை அபகரித்து சென்ற நிலையில் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் வழிப்பறை கொள்ளையில் ஈடுபட்ட இருவர் ஜாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். ஜாழ்ப்பாணம் மாநகரில் கடந்த ஒரு வாரத்திற்குள் 3 வெவ்வேறு சம்பவங்களில் இளைஞர்கள் அச்சுறுத்தப்பட்டு பணம் மற்றும் அலைபேசிகள் அபகரிக்கப்பட்டன. நூதனமான முறையில் இளைஞர்களை மறைத்து தமது சகோதரியுடன் கதைப்பதாகவும் அவருடைய படத்தை பணப்பையில் வைத்திருப்பதாகவும் அச்சுறுத்திவிட்டு அவர்களிடமிருந்து அலைபேசி மற்றும் பணத்தை அபகரித்த குறித்த கும்பல் தப்பி வந்துள்ளது.
இந்த நிலையில் நான்காவது சம்பவமாக யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வீதியில் இளைஞர் ஒருவரை அதே பாணியில் அச்சுறுத்தி 6,000 ரூபாய் படம் மற்றும் பெறுமதியான அலைபேசியை இருவர் அபகரித்து சென்றனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞரால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 22 மற்றும் 24 வயதுடைய இளைஞரை கைது செய்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 6,000 ரூபாய் பணம் மற்றும் 2 அலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சில் தமிழ் வர்த்தகர்களுக்கும் யாழ் மாநகர முதல்வருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. பிரான்சில் குட்டி யாழ்ப்பாணம் என அழைக்கப்படும் பாரிஸ் லாச்சப்பெல் பகுதியில் தமிழ் வர்த்தகர்களுக்கும் யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாசைகள் மற்றும் தாயகத்து மக்களின் சமூக பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் மாநகர சபையின் செயற்பாடுகள் தொடர்பான ஒரு நீண்ட நேர கலந்துரையாடலாக இது அமைந்தது. இது தொடர்பில் மாநகர முதல்வர் மணிவண்ணன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் தமது கருத்துக்களை வழங்கினர். இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்திய பிரான்சின் பிரபல வர்த்தகர் பாஸ்கரின் பிரான்ஸ் இலங்கை தமிழ் பள்ளிய மாணவர் சங்கத்தின் செயலாளரும் பிரான்சில் வளர்ந்து வரும் பிரபல வர்த்தகருமான தயா உட்பட பல வர்த்தகர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பிரான்ஸ் வாழ் தமிழ் வர்த்தகர்கள் யாழ் மாநகர சபையின் தற்போதைய செயற்பாடுகளையும் மாநகர முதல்வர் மணிவண்ணனின் செயற்பாடுகளையும் பாராட்டினர். லாச்சப்பல் என்பது குட்டி யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்படுகின்ற நிலையில் யாழ் மாநகர முதல்வரை அங்கு வரவழைத்த மதிப்பளிப்பதனை பிரான்ஸ் வாழ் தமிழ் வர்த்தகர்கள் பெருமை கொள்கின்றோம் எனவும் தெரிவித்தனர். மீண்டும் தங்களுடைய பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று கனவுடன் தாங்கள் அங்கு பல இன்னர்களை சந்தித்து பணிபுரிவதாகவும் தெரிவித்தார்கள். பல நெருக்கடிக்கு மத்திகள் தாயகத்து மக்களது கல்வி, சுயதொழில், வாழ்வாதார மேம்பாடு, தொழில் முயற்சி மற்றும் அவர்களின் தனித்துவ அடையாளங்களை பேணுவதால் தம்மாலான உதவிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்ததோடு யாழ் மாநகர சபையின் செயற்பாடுகளில் தங்களையும் இணைத்துக் கொள்ள விரும்புவதாக தெரிவித்த பிரான்ஸ் வாழ் தமிழ் வர்த்தகர்கள் யாழ் மாநகரத்தில் ஒரு பெரிய முக்கியமான செயற்திட்டம் ஒன்றை தாங்கள் அனைவரும் இணைந்து செயற்படுத்தி வருவதாகவும் உறுதியளித்தனர். இதன்போது மாநகர முதல்வர் தலைமையிலான குழுவினர் பிரான்ஸ் வாழ் வர்த்தக சமூகத்தினரால் மதிப்பளிக்கப்பட்டனர். முல்லைத்தீவு பனிக்கன்குளம் அரசினர் தமிழ்கல்வன் பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. முல்லைத்தீவு தொடுக்காய் கல்வி வளையத்திற்குட்பட்ட பனிக்கன்குளம் அரசினர் தமிழ்கல்வன் பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வு புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. பாடசாலை வரலாற்றில் சுமார் 47 வருடங்களின் பின்னர் புலமை பரிசல் பரீட்சையில் சாதனை நிகழ்த்தப்பட்ட நிலையில் குறித்த மாணவி மற்றும் 2021 புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் மற்றும் 2020 2019 ஆண்டுகளில் புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை வளாகத்தில் அதிபர் தாவண்ணா தியாகரின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் துணுக்காய் வலயக்கல்வி படிப்பாளர் மாணவி முகுந்தன் பிரதம அதிதியாக பங்கேற்றார். இதன்போது மாணவர்கள் நினைவு கடிதங்கள், நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் வலயக்கல்வி அலுவலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், அயற்பாடசாலை அதிபர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு வள்ளிபுணம் தேவிபுரம் பகுதிகளில் புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த 14 மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுணம் தேவிபுரம் பகுதிகளில் வசிக்கும் 2021 புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த 14 மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வு சமூக செயற்பாட்டாளர் தானா ஜோகேஸ்வரின் தலைமையில் தேவிபுரம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது பொதுக்குறிப்பு பிரதேச செயலாளர் தீரா ஜெயகாந்தன் பிரதம அதிதியாக பங்கேற்று மாணவர்களை கௌரவித்தார்.
2021 பிளமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்தார். 14 மாணவர்களுக்கும் நினைவுக்கு இடையங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தலா 3,500 ரூபாய் நிதியுதவிகள் தென்னம்பிள்ளைகளும் வழங்கி வைக்கப்பட்டதாம். இந்த நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக நிர்வாக கிராம அளவிலர் தேவிபுரம் சமத்தி உத்தியோகத்தார் தேவிபுரம் அபிவிருத்தி உத்தியோகத்தார் சமாதான நீதவான்கள் கிராம வட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பெற்றோர்கள் கிராம மக்களின பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணங்களுக்கான புதிய போலீஸ் மா அதிபர் வியந்த வீரசூரிய போலீஸ் நிலையங்களுக்கு விஜயம் மேற்கொண்டார். வடக்கு மாகாணத்திற்கான புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் மேதவில ஆகியோர் போலீஸ் நிலையங்களுக்கு விஜயம் மேற்கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் சென்று அங்குள்ள குறைநிறைகளை இருவரும் கேட்டறிந்து கொண்டனர். அத்துடன் மக்களின் நலனில் மிகவும் அக்கறையுடன் செயற்படுவதுடன் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாம். ஜாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் கடல் பாச செய்கையை மேற்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாம். ஜாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் கடல் பாச செய்கையை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றதாம். கொழும்பு மாரிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சர் இந்திய தனியார் முதலீட்டாளர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாம். இதன்போது இந்தியாவிலிருந்து கிடைக்கும் காலத்தின் தேவை உணர்ந்து ஒத்துழைப்புகளை நினைவுபடுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்தார். பொருளாதார சவால்களிலிருந்து மீள்வதற்கு அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகளுக்கு இந்தியா பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற வளங்களை இனக்கண்டு நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி விருத்தி செய்வதன் மூலம் நிலையான பொருளாதார நலன்களை உருவாக்குவதற்கு இந்திய தனியார் முதலீட்டாளர்கள் முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. அந்த வகையில் மண்டைதீவு உட்பட வடக்கு மாகாணத்தில் பொருத்தமான இடங்களை அடையாளம் கண்டு கடல் பாச செய்கையை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கடற்றொழில் அமைச்சு வழங்கும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் திருமதி இந்து ரட்நாயக்கம் மற்றும் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிறுவன அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேகாலி பிரதேசத்திற்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே பி ஹேத்ரட்ன கைது செய்யப்பட்டுள்ளார். ரம்புக்கணியில் கடந்த 19 திகதி நடந்த போராட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கேகாலி பிரதேசத்திற்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே பி ஹேத்ரட்ன குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரம்புக்கணியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் நடத்த அனுமதி வழங்கியமைக்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அத்துடன் ரம்புக்கணு துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கே பி கீத்ரட்ன உட்பட 3 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த அதிகாரிகள் குண்டசாலை பகுதிகள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பளையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு புதுக்காட்டு சந்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது புதுக்காட்டு சந்தையிலிருந்து மருதங்கடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளை மருதங்கடியிலிருந்து புதுக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த ஹப்ரக வாகனம் மோதியுள்ளது. இதில் ஜாழ்ப்பாணம் உடுத்துறை வடக்கு தாலியுரியைச் சேர்ந்த நாகேந்திரன் ஜெகன் என்பவர் உயிரிழந்துள்ளார். இதனால் விபத்து இடம்பெற்ற பகுதியில் சற்று நேரம் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த நிலையில் பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மொழிக்குளம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 20 வீடுகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டதாம். மறைந்த மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் ராஜப்பு ஜோசப்பு ஆண்டகையின் நீண்ட நாள் கனவு நிறைவேறியுள்ளதாக மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் கிறிஸ்து நாயகம் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மொழிக்குளம் கிராமத்தில்
மிசர்லூர் நிறுவனத்தினால் அமைக்கப்பட்ட 20 வீடுகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் மிசர்லூர் நிறுவனத்தின் இலங்கைக்கான திட்டப்பணிப்பாளர் கெசுமா சாடட், இலங்கைக்கான பரிந்துரை இணைப்பாளர், இலங்கை செடட் நிறுவனத்தின் தேசிய இயக்குனர் மகேந்திரா குணதிலக்க ஆகியோர், வாழ்வுதய நிறுவன இயக்குனர் ஆண்டன் அடிகளார் மற்றும் மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணிக்குழு இயக்குனர் விக்டர் சோசே அடிகளார் மற்றும் முசலி பிரதேச செயலாளர் ரஜீப் ஆகியோர் வீடுகளை வைபவ ரீதியாக கையளித்தனர். இந்த நிகழ்வில் கருத்து வெளியிட்ட மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் கிறிஸ்துநாயகம் அடிகளார், மறைந்த ஓய்வு நிலை ஆயர் ராஜப்ப ஜோசப் ஆடகையின் கனவு நிறைவேறியுள்ளதாகவும் தெரிவித்தார். முள்ளிக்குளம் கிராமத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 20 வீடுகளை திறந்து வைத்துள்ளோம். விசேட விதமாக மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் ராஜப்ப ஜோசப் ஆடகையின் அயராத முயற்சி காரணமாகவே வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மறைந்த ஓய்வு நிலை ஆயர் ராஜப்ப ஜோசப் ஆண்டகை பல வருடங்களுக்கு முன் கண்ட கனவு நிறைவேறியிருக்கின்றது. முள்ளிக்குளம் கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்று அனைத்து மக்களும் மீண்டும் தமது இடங்களுக்கு வர வேண்டும், அந்த மக்களை எப்படியாவது தமது சொந்த இடங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என ஆயர் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அதன் விளைவாக மிசர்வோ நிறுவனத்தின் நிதி உதவியுடன் முள்ளிக்குளம் கிராமத்தில் 20 வீடுகள் அமைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடுகளை கட்டி முடிக்க உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆடுகைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என மன்னார் மறை மாவட்ட குறு முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் குருநகரிலிருந்து தமிழ்நாடு சென்ற இரு இளைஞர்கள் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து தமிழ்நாடு சென்ற இரு இளைஞர்கள் மீது இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குருநகர் பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் தனுஷ்கோடியை அண்மித்த தொண்டி பகுதியில் தமிழக கடலோர பாதுகாப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இந்த இருவரும் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அகதிகளாக தமிழகத்திற்கு தஞ்சம் கோரி வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது குறித்த இருவருக்கும் எதிராக நீதிமன்றத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளமை கண்டறியப்பட்டது. அதனால் இருவரையும் அகதிகளாக ஏற்காமல் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தமிழக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.